மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 3.4 நான்காவது கணக்குரிய விடை தான் பார்க்க போகிறோம். பின்வரும் கோவைகளை ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ ஸ்கியூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ப்ளஸ் 3 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கியூப் என்ற முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துக அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஸ்கியூப் மைனஸ் 18y² ப்ளஸ் 108y மைனஸ் 216. இதை இந்த முற்றொருமையை பயன்படுத்தி நம்மளை காரணிப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த முற்றொருமையை பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டும் ஸ்கியூபாக இருக்கணும், லாஸ்ட்டும் ஸ்கியூபாக இருக்கணும். நமக்கு இங்கே ஃபஸ்ட்டில் ஸ்கியூப் இருக்குது, ஆனால் லாஸ்ட்டில் நமக்கு 216 இருக்குது. அப்போ இந்த 216 நம்ம ஸ்கியூப் வச்சு எழுத முடியுமான்னு பார்க்கணும். 216 ஸ்கியூப் வச்சு எழுத முடியுமானா? முடியும். எப்படி எழுதணும் அப்படின்னா 6 ஸ்கியூப் அப்படின்னா அது எவ்வளோ அப்படின்னா 216. ஸோ நம்ம 216 எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா ஸ்கியூப் வச்சு எழுத போகிறோம். எப்படி? 6 ஸ்கியூப் அப்படின்னு எழுதியாச்சு. அப்போ ஏ இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒய் இருக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு ஒய். பி இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆறு இருக்குது. ஸோ பி ஈக்குவல் டு 6. இது அப்படியே இந்த முற்றொருமையெல்லாம் இந்த ஃபார்முலால ஜஸ்ட் பிரதி மட்டும்தான் எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஏக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? ஒய் மைனஸ் பிக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 6 ஹோல் ஸ்கியூப் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக ஒய் ஸ்கியூப் மைனஸ் 3 ஏக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் பிக்கு பதிலாக என்ன போட போகிறோம் அப்படின்னா 6 போட போகிறோம். சரிங்களா? ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 3 ஏக்கு பதிலாக என்ன போட போகிறீங்க? ஒய். பிக்கு பதிலாக என்ன போட போகிறீங்க? 6 ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதிலாக என்ன போட போகிறோம் அப்படின்னா 6 ஸ்கியூப். சரிங்களா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத ஃபார்முலா மெத்தடில் எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ என்னது ஆன்சர் அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சராக நம்ம எதை எழுதணும் அப்படின்னா ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் உள்ளதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். அப்போ இதனுடைய காரணி என்னது அப்படின்னா ஒய் மைனஸ் 6 ஸ்கியூப் அப்படிங்கிறதான் இதனுடைய காரணி. இதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா ஒய் மைனஸ் 6 ஸ்கியூப். செகண்ட் சம் பாருங்க, 8m³ மைனஸ் 60m² n ப்ளஸ் 150mn² மைனஸ் 125n³. சரிங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த ஆங்கில எழுத்து ஸ்கியூப்பில் இருக்குது, அதே மாதிரி இந்த நம்பரை நம்மளோட ஸ்கியூப்பில் எழுத முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் உள்ளதில். அதே மாதிரி இந்த இடத்துல n ஸ்கியூப் இருக்குது, ஆங்கில எழுத்துல ஸ்கியூப் இருக்குது ஆனால் நம்பரில் ஸ்கியூப் இல்லை. ஸோ நம்பரில் இருக்கிற ஸ்கியூப் வச்சு எழுத முடியுமான்னு பார்க்க போகிறோம். 8 நம்ம ஸ்கியூப் வச்சு எழுத முடியுமானா? 8 எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 2 ஸ்கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ 8 எழுத போகிறீங்க, 2 ஸ்கியூப் எம் ஸ்கியூப் மைனஸ் 60m² என் ப்ளஸ் 150mn² மைனஸ் இந்த 125 ஸ்கியூப் வச்சு எழுத முடியுமானா? 125 எப்படி எழுதலாம்? 5 ஸ்கியூப் அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த 125 5 ஸ்கியூப் என் ஸ்கியூப்னு எழுதுறோம். சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் தனித்தனியாக ஸ்கியூப் இருக்குது. அப்போ நம்ம என்ன ஸ்கியூப் போட போகிறோம் அப்படின்னா ஹோல் ஸ்கியூப் போட போகிறோம். 2m ஹோல் ஸ்கியூப் மைனஸ் 60m² என் ப்ளஸ் 150mn² மைனஸ் இதுக்கும் ஸ்கியூப் இருக்குது இதுக்கும் ஸ்கியூப் இருக்குது. ஸோ mn ஹோல் ஸ்கியூப் அப்படின்னு போட போகிறோம். அப்போ ஏ இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 2m இருக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு 2m. பி இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 5n இருக்குது. ஸோ பி ஈக்குவல் டு 5n. இதை ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் அப்ளை மட்டும்தான் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்ளை பண்ணலாமா? அப்போ ஏக்கு பதிலாக என்ன போகிறீங்க? 2m மைனஸ் பிக்கு பதிலாக 5n³ ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 2m³ மைனஸ் 3 ஏக்கு பதிலாக 2m² பிக்கு பதிலாக 5n. சரிங்களா? ப்ளஸ் 3 ஏக்கு பதிலாக 2m பிக்கு பதிலாக 5n² மைனஸ் பிக்கு பதிலாக என்ன போட போகிறீங்க? 5n³ன்னு எழுத போகிறோம். சரிங்களா?
இப்போ நமக்கு இந்த மெத்தடுக்கு இந்த ஃபார்மட் கொடுத்துருந்தாங்க, அந்த ஃபார்மெட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்போ நமக்கு விடை எதாக இருக்கும், இந்த பக்கம் உள்ளது கொஸ்டினாக கொடுத்தாங்கன்னா விடை எந்த பக்கம் உள்ளது அப்படின்னா இந்த பக்கம் உள்ளது. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா 2m - 5n³ என்பது காரணி ஆகும் அப்படின்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.